ஸ்ரீ லிங்க புராணம். நாரதர் தொடங்கிய பணி. ஒரு சமயம் நாரத முனிவர் நைமிச்சாரண்யத்துக்கு சென்றார். அங்குள்ள முனிவர்கள் அளவற்ற சந்தோஷத்துடன் அவரை வரவேற்று உபசாரங்கள் செய்தனர். முனிவர்களுடைய உபசாரங்களால் மனம் மகிழ்ந்து நாரதர் அவர்களிடம் உரையாடும் போது சிவலிங்கத்தின் மகிமையை பலவாறு எடுத்து கூறினார். அந்த சமயம் சுத்த முனிவர் அங்கே வந்தார். அவரை கண்டதும் முனிவர்கள் எல்லையற்ற குதூகலம் கொண்டவர்களாய் அவரை வரவேற்று நமஸ்கரித்தனர். முனி சிரேஷ்டரே, தங்கள் வருகையால் நாங்கள் பெரும் பாக்கியம் பெற்றவர்களானோம். சிவலிங்கத்தின் மகிமைகளை தாங்கள் எடுத்து கூறி எங்களையும் ஈசன் அனுகிரகத்துக்கு பாத்திரர்களாக்க வேண்டும் என்று கோரினார். சுத்தமுனிவருடைய நெஞ்சம் ஆனந்தத்தால் நிறைந்தது. எண்ணற்ற சிவலிங்கங்களையும் வியாச பகவானையும் மனதால் தியானித்து அருள் பாலிக்க வேண்டினார். பின்னர் அவர்களை பார்த்து சொன்னார், அன்பு நிறைந்த தவ சீலர்களே, சோமனை சூடும் எம்பெருமானுடைய மகிமை கூற கூற மேலும் விரியுமன்றோ. ஜோதியாய் எங்கும் வியாபித்து சகல லோகங்களையும் படைத்து ரட்சித்து அழித்து அருளும் பெருமானின் சரித்தத்தை முன்னர் பிரம்மன் 100 கோடி கிரந்தங்களில் அமைத்தார். பின்னர் உலகத்தோர் படித்து கடைத்தேறும் பொருட்டு சுருக்கி 1 கோடி கிரந்தங்களில் அமைத்தார். வியாச பகவான் மேலும் அதை சுருக்கி 400,000 கிரந்தங்களில் எழுதினார். அதை நான் இப்போது 16,000 கிரந்தங்களில் உங்களுக்கு எடுத்து கூறுகின்றேன். லிங்க வழிபாட்டின் மேன்மையை கூறும் இந்த புராணத்துக்கு லிங்க புராணம் என பெயர். வியாசர் எழுதிய 18 புராணங்களில் இது 11வது புராணம் ஆகும். இதை பக்தியுடன் கேட்பவர் பன்னெடுங்காலம் சிவலோகத்தில் மகிழ்ந்து இருப்பர். இவ்வாறு கூறிய சுதர் நைமிச்சாரண்யத்து முனிவர்களுக்கு லிங்க புராணத்தை விவரிக்கலானார்.